வெல்கம் டு மருத்துவ உலகம். இன்னைக்கு நம்ம மருத்துவ உலகத்துல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, 24வது வாரத்துல கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்க போறோம். வளர்ச்சி இந்த 24வது வாரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குழந்தைங்க மூக்கு வழியா சுவாசிக்கிற பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இருந்தாலும் குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய அம்னியோடிக் திரவம் தான் காற்றுக்கு பதிலா உள்ள இழுப்பாங்க. குழந்தையினுடைய எடை பெரும்பாலானது அதனுடைய தசை, எலும்புகள், கொழுப்பு, வளர்ந்து வரக்கூடிய உறுப்புகளுடைய விளைவுகள். குழந்தையினுடைய முகம் ரொம்ப சின்னதா இருக்கும். புருவங்கள், கண்ணிமைகள் முழுமையான தோற்றத்தோட இருக்கும். குழந்தையினுடைய உள்காது முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த உறுப்பு சமநிலை உணர்வை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. இது மட்டும் இல்லாம குழந்தை வயிற்றுல வலது பக்கம் மேல இல்ல அப்படின்னா கீழ் இருப்பதை உணர முடியும். நிறமை காட்டப்படாதனால தலைமுடி நிறம் உருவாயிருக்காது. குழந்தையினுடைய சர்மம் மென்மையா இருக்கும். உறங்குறதுக்கு முன்னாடி குழந்தையினுடைய அசைவு அளவுகள் அதிகரிப்பா இருக்கதா தோன்றும். குழந்தை ஓய்வெடுக்கிறப்போ இல்ல தூங்கும் குழந்தையினுடைய நுரையீரல் இந்த வாரத்துல உருவாகல அப்படின்னாலும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அது சாதாரண செயல்பாட தொடங்க ஆரம்பிச்சிடும். அதை அடுத்த 2 வாரங்கள்ல பார்க்க முடியும். இந்த 24வது வாரத்துல குழந்தை ஒவ்வொரு வாரமும் 6 அவுன்ஸ் படிப்படியா முன்னேறுவாங்க. அதனுடைய எடை பாத்தீங்கன்னா 1.32 பவுன் வரையும் இருக்கும். குழந்தைங்க 1 அடி வரையும் நீளம் இருப்பாங்க. இந்த 24வது வாரத்துல தாய் 10-15 பவுண்ட் வரை எடை அதிகரிச்சிருப்பாங்க. குழந்தைங்க வளர்றதுனால வயிறு பெரிதாகும். இந்த வாரத்துல உடற்பயிற்சி செய்யறது மூலமா உடல் ரீதியான உணர்ச்சி ரீதியாகவும் நல்லா உணர முடியும். பெண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடி வயிறு மற்றும் மார்பகங்கள்ல சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் நமைச்சல் ஏற்படும். வறண்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். இந்த காலகட்டத்துல கருப்பை சுருக்கங்களை லேசா சிலர் உணர்வாங்க. கருப்பை இறுக்கமா இருக்கிற மாதிரியும் உணர முடியும். இந்த 24வது வாரத்துல முதுகு வலி அதிகமா ஏற்படும். முதுகெலும்புக்கு எதிரா கருப்பை தள்ளப்படுறதுனால இந்த பிரச்சனை ஏற்படுது. கால்கள்லயும் வீக்கம் ஏற்படும். கணுக்கால்கள்ல வீக்கம், கைகள்லயும் ஏதாவது ஒரு பக்கம் வீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா பிடிப்புகள். கால் பிடிப்புகள் நீரிழப்பின் பின் அறிகுறியா இருக்கலாம். அதனால பகல் நேரங்கள்ல அதிகப்படியான தண்ணீரை குடிக்கிறது நல்லது. கால்களை மடக்கி நீட்டுங்க. மிதமான நடைபயிற்சி செய்யறது மூலமா இந்த மாதிரி பிடிப்புகள் வராம இருக்கும். தோல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். ஹார்மோன் மாற்றங்கள் காரணமா உடல் முகத்துல தோலின் கருமையான திட்டுகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. மெலனின் சொல்லக்கூடிய நிரம்பி தூண்டப்படுறதுனால இது உண்டாகுது. முகத்துல பழுப்பு நிறத்தோட குளோஸ்மான சொல்லக்கூடியது, வயிற்றுல கூடிய கருமையான கோடுகள் லீனியா நித்ரா அப்படின்னு சொல்லப்படும். இந்த மாதிரியான மாற்றங்கள் குழந்தை பிறக்க வரையும் இருக்கும். அதுக்கப்புறமா காலப்போக்குல சரியாயிரும். அடுத்ததா வரி தழும்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலத்துல நீச்சியால வயிறு, பிட்டம் மற்றும் மார்பக பகுதிகளில் வரி தழும்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமா இந்த 24வது வாரத்துல தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தோல் விரிவடையும் போது அரிப்புகளை எதிர்கொள்ளும். இதுக்கு நீங்க மாய்ஸ்சரைசர் பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு வயிறு இல்ல அப்படின்னா இடுப்பு பகுதியினுடைய 1-2 இடங்கள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது கர்ப்ப காலத்துல பொதுவான ஒண்ணுதான். ஒரு சிலருக்கு வலி அதிகமாவோ இல்ல காய்ச்சலோட ரத்த போக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியா டாக்டரை கன்சல்ட் பண்ணிருங்க. இந்த 24வது வாரத்துல இருந்து வயிறினுடைய அளவு பெருசாக ஆரம்பிக்கும். வசதியா தூங்க முடியாத அளவுக்கு இருக்கும். கர்ப்ப காலத்துல தலையணைகளை முழங்காலுக்கு கீழே வச்சு வசதியா தூங்க நீங்க ட்ரை பண்ணலாம். தூக்கம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த 24வது வாரத்துல. ஒரு சிலருக்கு மயக்க நிலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வயிறு பெரிதாகவும் தோரணை மாறுறதுனால மயக்கம் இல்லை அப்படின்னா லேசான தலை சுற்றல் உருவாகலாம். இந்த 24வது வாரத்துல நம்மளுடைய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமா குழந்தையினுடைய அசைவுகளை பார்க்க முடியும். குழந்தை கருப்பையில வட்டமடிக்கிறத உணர முடியும் இந்த 24வது வாரத்துல. நீங்க இந்த 24வது வாரத்துல 6-7 கிலோ வரை எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 24வது வாரத்துல குழந்தையினுடைய உள் உறுப்புகள், இரத்த நாளங்கள் தெரியாது. வாய்வழி குளுக்கோஸ் சகிப்புத்தன்மை சோதனை இல்லனா குளுக்கோஸ் ஸ்கிரீனிங்ஸ் பரிசோதனை மூலமா கர்ப்பகால நீரிழிவு இருக்குதா இல்லையான்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த 24வது வாரத்துல என்ன மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். கோதுமை, முழுதானிய ரொட்டி, புதிய பழங்கள், உலர்பழங்கள், கொட்டை, நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகள், தண்ணீர் போதுமான அளவு குடிக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. இது மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்து வெளிவர வாய்ப்பு இருக்குது. கேரட், ஆரஞ்சு, இனிப்பு, உருளைக்கிழங்கு, பாலக்கீரை, வைட்டமின் ஏ இந்த நேரத்துல அவசியமான ஒன்று. இனிப்பு கொண்ட பொருட்கள் கொழுப்பை தவிர்க்கிறது சிறந்த வழி. பசியோட இருக்க கூடாது, அப்பப்ப சிற்றுண்டிகள் எடுத்துக்கலாம். மென்மையான உடற்பயிற்சி அவசியமானது. சரும அரிப்பு பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு மருத்துவரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்துல குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், தாய்மார்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.